தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் அந்தஸ்து உள்ளிட்ட உயர் பதவிகளில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர்கள் வரை அதிக அளவிலான ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது திமுக ஆட்சி அமைந்த பிறகு பெரிய அளவில் அதிகாரிகள் மாற்றப்படுவது இதுவே முதன்முறை மாற்றம் செய்யப்பட்ட பலர் மாற்றப்படுவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையிலும் சிலர் மாற்றப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கமான ஒன்று என்றாலும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு பெரிய அளவில் மாற்றம் செய்யப்படவில்லை புதிய தலைமைச் செயலாளராக இறை சென்னை மாநகராட்சி ஆணையராக ககன்தீப் சிங் பேடியும் நியமிக்கப்பட்டனர் தொழில்துறை நிதித்துறை போக்குவரத்து துறை என விட்டு எண்ணும் அளவுக்கு மட்டுமே முக்கிய துறைகளை சேர்ந்த ஐ ஏ எஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டனர் மாவட்ட ஆட்சியர்களாக பல இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் உள்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட பெரிய அளவிலான அதிகாரங்கள் படைத்த துறைகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த ஐ ஏ எஸ் அதிகாரிகளே தொடர்ந்தனர் இந்நிலையில் மூன்று பேர் தலைமைச் செயலாளர் அந்தஸ்திலும் நான்கு பேர் முதன்மைச் செயலாளர் அந்தஸ்திலும் இருப்பவர்கள் உள்ளிட்ட ஐ அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதில் சிலர் மாற்றப்பட்டிருப்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது அதில் முக்கியமானவர்கள் எஸ் கே பிரபாகரும் ராதாகிருஷ்ணனும் அதிமுக ஆட்சி காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளான உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளராக இருந்த இவர்கள் இருவர் மட்டுமே திமுக ஆட்சி அமைந்த பிறகும் அதே இடத்தில் தொடர்ந்தனர் உள்துறை முதன்மை செயலாளராக இருந்த எஸ் கே பிரபாகர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதாவது எடப்பாடி பழனிசாமி வைத்திருந்த துறையின் முதன்மைச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கைக்கு உரியவர்களின் ஒருவரான எஸ் கே பிரபாகர் திமுக ஆட்சியிலும் அதே பதவியில் தொடர்வது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்த நிலையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது உள்துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பனீந்திர ரெட்டி தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள மூத்த ஐ அதிகாரிகளில் ஒருவர் ஆவார் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வருவாய் நிர்வாக ஆணையர் வணிக வரித்துறை முதன்மை செயலாளர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் ஆவார் தற்பொழுதைய தமிழக ஐ அதிகாரிகளின் அசோசியேஷனின் தலைவரும் இவர்தான் என்பது கூடுதல் தகவல் அடுத்ததாக மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளில் முக்கியமானவர் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நற்பெயரைப் பெற்ற இவரது பணி கொரோனா பரவல் காலத்தில் இன்றியமையாதது இவரின் செயல்பாட்டிற்கு உயர்நீதிமன்ற பாராட்டும் ஒரு எடுத்துக்காட்டு அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் நல்ல பெயரில் இருந்த இவரை மாற்றுவதற்கு அரசியல் அழுத்தங்களும் தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் தற்போது மாற்றப்பட்டுள்ளார் புதிய சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளராக செந்தில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய செயலாளர் செந்தில்குமார் தான் என்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறையில் சிறப்பு அதிகாரி என்ற புதிய இடத்தை உருவாக்கி அதில் அவரை பணியமர்த்தி முக்கியத்துவத்தையும் அளித்து வந்தது திமுக அரசு புதிய சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில்குமார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவரின் தனிச் செயலாளர்களில் ஒருவர்தான் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இது தவிர தொழிலாளர் நலத்துறை முதன்மைச் செயலாளராக நசிமுதீன் நெடுஞ்சாலைத்துறை முதன்மைச் செயலாளராக பிரதீப் யாதவ் மெட்ரோ ரயில் இயக்குநராக குமார் உள்ளிட்ட முதன்மைச் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஐ ஏ எஸ் அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஆனந்தகுமார் தரேஷ் அகமது கோபால சுந்தர்ராஜ் லால்வினா மரியம் பல்லவி பல்தேவ் பிரகாஷ் பின்கி ஜோவல் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன விக்னேஷ் நியூஸ் செவன் தமிழ்